வெல்கம் டு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப சாரி, சில பல பிரச்சனைகளால் நான் வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் டைம் இல்லை, ஃபுல்லாக வந்து பயங்கரமாக ஹெவி ஒர்க் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேலேருந்து ரெகுலராக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது யூரோ ட்ரக் சிமுலேட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.40 அப்டேட்டு ஃபார் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் அண்ட் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் ரெண்டுத்துக்குமே வந்து செமையான ஒரு அப்டேட்டு. லைட்னிங் சேஞ்ச் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. கொஞ்சம் கிராஃபிக்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபாகி எஃபெக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து காலையில் வந்து 6:30 ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாகி எஃபெக்ட்டு சூப்பராக இருக்குது கேம் இப்போ பார்க்குறதுக்கு. நீங்கள் இது பார்த்து தெரியும் அங்கே சன்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. ரொம்ப ரியாலிட்டின்னு சொல்ல முடியாது, பழசை விட சூப்பராக இருக்குது இந்த அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேப் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மேப் வந்து ஒன்று நமக்கு டிஎல்சி விட்டுருக்காங்க, இபீரியான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரான்ஸ், இட்டாலி. இப்போ பார்த்தீங்கன்னா மேப் ரொம்ப பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு இதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சிட்டி, இன்றைக்கி நம்ம எந்த சிட்டிலேருந்து ஜாப் எடுத்துருக்கோன்னா இந்த சிட்டிலேருந்து ஜாப் எடுத்திருக்கோம். ஸோ சிட்டியோட பேர்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தேன்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டியில் சின்ன இது தான், 214 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாள் வீடியோ போட்டு எப்படி இருக்குது, கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். அப்புறம் வந்து கண்ட்ரோலில் வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மவுஸில் வந்து ஹேண்ட் நம்ம ஸ்டேரிங்கை வந்து நம்ம டர்ன் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது செம்மையாக இருக்குது கைஸ், உண்மையாகவே வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு ட்ரைவ் பண்ணுற மாதிரி. அதாவது கீபோர்ட் அண்ட் மவுஸை வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ன்ற செட்டிங் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மவுஸை யூஸ் பண்ணி ஸ்டேரிங் வீலை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. போக போக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு, எனக்கு ஈஸியாகிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற ட்ரக்கை பார்த்துலாம். இன்றைக்கி யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து மேன் டிஜிஎக்ஸ், எம்ஏஎன் டிஜிஎக்ஸ் அப்படின்ற ட்ரக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரக்கு, ஹைஎன் ட்ரக் இது. மேன் எம்ஏஎன் இருக்கிறதுலே வந்து ஐஎஸ்டி இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹெவி லோட்லாம் எடுத்துகிட்டு போவோம். அதே நேரத்தில் இன்றைக்கி லோடு பார்த்தோன்னா நமக்கு வீல் லோடர் எடுத்துகிட்டு போகிறோம் 15 டன்னு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேக்கன் ஆன் பண்ணிவிட்டு, ஓகே பேக்கன் ஆன் ஆகிடுச்சா இல்லையா? ஆ, பீக்கன் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஹெவி லோடு எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ பீக்கன் ஆன் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் ட்ரை பண்ணும்போது பாருங்கள் நான் எப்படி மவுஸ் வீலில் வந்து ட்ரை பண்ணுறேன்ட்டு. லைட் போட்டாச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட்டு நீங்கள் ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குது, செம ஈஸியாக இருக்குது, செம ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஏ அண்ட் டி கீபோர்டில் இருக்கிற ஏ அண்ட் டி ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணும்போது விஷயங்கள் பண்ணிட்டு சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு அப்படி அப்படியே
அப்டேட் விடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, சம ஒர்க்கு கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே சம ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பீரியா டிஎல்சி வந்து உண்மையாகவே செமையாக இருக்குது. அதான் எப்பவும் போல் எல்லா டிஎல்சி மாதிரியும் தான் இம்பீரியா டிஎல்சி வந்து செமையாக இருக்கும். வீடியோஸ் பார்க்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க.
நல்ல ஃபீல் தெரியும். லைட்டாக நம்ம அப்படி ஸ்பீடாக போயிட்டு கொஞ்சம் 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 ஸ்பீடாக போயிட்டு இப்போ ஒரு ஹெவி லோட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு நம்ம டேர்னிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஷார்ப் டர்ன் பண்ணால் வண்டி அப்படியே சாயும். அது அது மட்டும் இல்லாமல் டேர்னிங் அந்த ஃபீல் வேறு கொஞ்சம் அப்படியே ஹார்டாக இருக்கும். அது மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து இதில் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன்.
எந்த பக்கம் இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் பார்க்கிங்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக வச்சுருக்காங்க இந்த இதில். பார்க்கிங்லாம் ரொம்ப செம டிஃபிகல்ட்டியாக வச்சுருக்காங்க, ஒரு இடமும் வந்து பயங்கரமாக இருக்குது, அதனாலேயே வந்து இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். நான் வந்து இப்போ இப்படி வந்துடக்கூடாது, நான் ரிவர்ஸ்லேயே வந்துருக்கேன். ஆக்சுவலாக ஒழுங்காக வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கும் திருப்பறதுக்கு. பாப்போம் எவ்வளவு நேரத்தில் பார்க்கிங் பண்றேன். பார்க்கிங் தான் ரொம்ப கஷ்டம் இருக்கு, ஏன்னா மவுஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கனால கரெக்டான ஒரு இது வரல நமக்கு. இப்போ வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பழகிடுச்சு அப்படின்னா பார்க்கலாம், 5 நிமிஷம் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேரிங் வீல் வந்து, அதாவது ட்ரெய்லரோட வீல்லாம் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சொதப்பிட்ட இந்த மாதிரி நேரத்தில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் போய்ட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாயிண்ட் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் எக்ஸலண்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24லேருந்து நம்ம 25க்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூசிங், இதை க்ரூசிங் ஐபீரியா அப்படின்ற ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா 19 முடிச்சிட்டேன், இன்னும் ஒன்று தான் இருக்குது. சூப்பர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே கைஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குற, அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.